இது நம்ம பாத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா நான் சைக்ளிக் போட்டோசிஸ்டம் 2 ல ஃபார்மேஷன் ஆன உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே மூவ் ஆகி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா கடைசியா உங்களுக்கு எழுது தேர் இஸ் நோ மூவ்மென்ட். அப்ப சைக்ளிக் ரியாக்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிது பாத்தீங்கன்னா சைக்ளிக் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து அப்சர்வ் ஆகுது. அப்சர்வ் ஆகும் போது எலக்ட்ரான் போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தா கிரேவி எக்ஸ்ட்ரா போகும். எகெயின் லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்டாக்சின் சொல்லுவாங்க அது ஒரு இன்வால் ஆகும். பிஜி ஆஃப்டர் த சைட்டோக்ரோம் சைட்டோக்ரோம் வந்து உங்களுக்கு என்ன செய்யுது ATP ஃபார்மேஷன் நடக்குது. ஆஃப்டர் தட் திஸ் எலக்ட்ரான் என்டர் இன்டு த மறுபடியும் இங்கே வந்தது பிஎஸ் ஒன்றுக்கு வந்தது. அப்போ கவனிங்க இந்த சிஸ்டமுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் எஸ் எ சைக்ளிக். சைக்ளிக் வந்து எங்கே படிச்சா நடைபெறுது அப்படின்னா த சைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் ஒன்லி அப்பீஸ் ஆன் த ஃபோட்டோ சிஸ்டம் ஒன். அப்போ ஃபோட்டோ சிஸ்டம் உள்ள செல்லை படும்போது உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. எமிட் ஆன எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆக்டர் அக்சப்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் அந்த பிக்மெண்ட்ஸ் வழியாக வரும்பொழுது சைட்டோக்ரோம் வந்து உங்களுக்கு என்ன உருவாகுது ஏடிபி. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் அப்படின்னா சைக்ளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு சிஸ்டம் தேவை. சைக்ளிக் சாரி நான் சைக்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ சிஸ்டம் ஒன் அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் டூ இன்வால்வ் ஆகும். பட் சைக்ளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் ஒன்று மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நான் சைக்ளிக்ல வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து ஸ்பிட் ஆகும். இங்க வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன செய்யாது ஸ்பிட் ஆகாது. ஓகேங்களா? செகண்ட். தேர்ட் முக்கியமான டிஃபரன்ஸஸ் என்ன அப்படின்னா இங்க வந்து ATP உருவாகுது பிளஸ் உங்களுக்கு என்ன ரிடக்ஷனா கிடைக்குது அப்படின்னா NADPH2 கிடைக்குது. எதுல நான் சைக்ளிக்ல. பட் சைக்ளிக்ல உங்களுக்கு எது மட்டும் தான் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா இந்த ATP ஒன்லி எது மட்டும் தான் உருவாகுதுன்னு சொல்றாங்க. ATP மட்டும் தான் உங்களுக்கு உருவாகுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோதிசிஸ் அதை நம்ம இப்ப பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோ ஆஸ்மாட்டிக் ஹைபோதிசிஸ். இது எங்க நடக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் அக்கர்ஸ் ஆன் த தைலகாய்டு. ஸோ தைலகாய்டு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரு லீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைலகாய்டு வந்து பார்த்தீங்கன்னா காயின் அடிக்க வச்ச மாதிரி ஒன்று மேலே ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தைலகாய்டு. இது ஃபுல்லா சேர்ந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரானா. ஓகேங்களா? ஒரு தைலகாய்டு என்ன தருக்கு ஸ்டோமல் லேமலான்னு சொல்லுவாங்க. ஒரு தைலகாய்டையும் இன்னொரு தைலகாய்டு இந்த மாதிரியும் இணைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்ட்ரோமல் லேமெல்லாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. அதில் இருக்குங்க. இப்போ இந்த ஒரே ஒரு தைலக்காயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பெருசாக வருகிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபோட்டோ சிஸ்டம் டூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் டூ இங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குது. நம்ம சைக்ளிக் ரியாக்ஷன் எல்லாமே இங்கே தான் நடக்குது. நான் சைக்ளிக் ரியாக்ஷன் அந்த சைக்ளிக் ரியாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு எங்கே நடக்குது அந்த எலக்ட்ரான் பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகும் போது எலக்ட்ரான். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்மெண்ட் போகுது. அந்த மெயின் பிக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம். மெயின் பிக்மெண்ட் பேருன்றது சைட்டோக்ரோம். சைட்டோக்ரோம் என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது தே ஆல்சோ ஆக்ட் ஆஸ் எ புரோட்டான். புரோட்டான் என்ன செய்யறது அவுட்டர் ஸ்டோமாவிலிருந்து உங்களுக்கு புரோட்டான இதோடைய தைலக்காயுடைய லூமனுக்கு அனுப்புது. இது வந்து பார்த்தோம்னா லூமன். லூமன்னா கேவிட்டி. தைலக்காயுடைய லூமன் பக்கத்துக்கு இந்த சைட்டோக்ரோம் எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் கண்டக்ட் பண்ணும் பொழுது தி ஆர் டிரான்ஸ்ஃபர் த புரோட்டான் அதாவது ஹைட்ரஜன்
from the stoma to the lumen of the thylakoid. ஓகேங்களா இதா முக்கியமான விஷயம் இது ஒரே ஒரு thylakoid தான் வந்துருக்கும் இது எல்லா thylakoid இந்த process வந்து occurs ஆகும் அதை நம்ம clear-ஆ mind-ல வெச்சுக்கணும் சோ இப்போ உங்களுக்கு என்ன ஆயிச்சு அப்படினா ஹைட்ரஜன் அயன் புரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் உள்ளார அதிகமாயிட்டிருக்கு ஒரு விஷயமா செகண்ட் பாயிண்ட் தைலகாய்டுடைய இன்னர் மெம்பரேன்ல நாம என்ன அதுன்னு பார்த்தோம் அப்படினா வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் சோ வாட் இஸ் தி ரோல் ஆஃப் வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் அதோட வேலை என்ன அப்படினா வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன செய்யுது ஸ்ப்ளிட் பண்ணுது ஏன்னா இது சைக்ளிக் நான் சைக்ளிக்ங்கும் பொழுது உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ரிடியூஸ் ஆயிட்டே இருக்கும் அப்பதான் அந்த process வந்து நடந்துட்டே இருக்கும் நான் சைக்ளிக்ல அப்ப அந்த வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் வந்து எங்க இருக்கு நம்ம பார்த்தோம் அப்படினா இன்னர் மெம்பரேன் ஆஃப் தி தைலகாய்டு தைலகாய்டுடைய இன்னர் மெம்பரேன்ல தான் இது பிரசன்ட் ஆயிருக்கு அப்படினா வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் சோ தி வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் வாட்டர் என்னவா டிவைட் பண்ணுது அப்படினா அத ரெஃப் பண்ணீங்க ஆஃப் O2 ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்தனா ஒரு பாதி ஆஃப் O2 தான் இருக்கு ஏன்னா ஒரு தைலகாய்டு தான் நம்ம பார்த்தோம் நிறைய தைலகாய்டு ஆஃப் ஆஃப் O2 ஆக்ஸிஜன் சேர 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 நிறைய ஆக்ஸிஜன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு டிஃப்யூஸ் ஆகி வெளிய வரும் சேம் டைம் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்லையா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணும்போது வரக்கூடிய ஆஃப் O2 டிஃப்யூஸ் ஆகி வெளிய போயிடுது ஆக்ஸிஜனா 2 எலக்ட்ரான்ஸ் யார யார ரிப்ளேஸ் பண்ணிப்பா அப்படினா போட்டோ சிஸ்டம் 2 ஏன்னா நான் சைக்ளிக் போகும்போது எலக்ட்ரான் வந்து இருக்கு தேவைப்பட்டே இருக்கும் சோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தா இந்த எலக்ட்ரான்ஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் ரிடியூஸ் ஆகும் பொழுது வாட்டர் ஸ்ப்ளிட் ஆன எலக்ட்ரான்ஸ் இந்த போயிடுது போட்டோ சிஸ்டம் 2 க்கு போயிடும் அது அந்த process ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நெக்ஸ்ட் சேம் டைம் அங்க என்ன ஸ்ப்ளிட் ஆகுது அப்படினா two hydrogen ions the two hydrogen ion oda concentration ulle vandha enna seiyudhu appadina proton oda concentration lumen la adhigama irukku proton oda concentration enga adhigama irukku lumen la adhigama irukku so that the concentration gradient appa lumen la proton oda concentration adhigama irukku appa andha stoma outside la idu appa automatically ave andha protons vandha enna seiyudhu appadina andha thylakoid அந்த மெம்பரில இன்பில்டா இருக்கக்கூடிய ஒரு சேனல் வழியா ஹைட்ரஜன் அயன் தூங்குவாங்க ஓகேங்களா சோ வருது எது வழியா வருது அப்படினா இன்பில்டா இருக்கக்கூடிய தைலகாய்டு மெம்பரில ஃபர்ஸ்ட் சேனலுக்கு பேர் வந்து பார்த்தனா F0 F0 சேனல் அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோமாவை டுவர்ஸ் நோக்கி இருக்கக்கூடிய இது வந்து F1 அங்க தான் உங்களுக்கு என்ன இருக்கு வந்து பார்த்தனா ATP சிந்தேடேஸ் ATP synthesis ஓட வேலை என்ன அப்படினா they synthesize the ATP சோ இங்க என்ன நடக்குது இந்த F1 ல அப்படினா ADP adenosine diphosphate plus என்ன அது phosphate கூட சேர்ந்து உங்களுக்கு என்னவா கன்வர்ட் ஆகும் அப்படினா adenosine triphosphate-ஆ கன்வர்ட் ஆகும் adenosine triphosphate-ஆ கன்வர்ட் ஆகும் சோ இங்க ATP எப்படி நம்ம ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த ATP எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் கெமி ஆஸ்மாடிக் ஹைபோதேசிஸ் ஏடிபி நம்ம வந்து இது பாத்தோம் இந்த சைக்கிள்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்க ஏடிபி எப்படி உருவாகுது பட் ஏடிபி ஃபார்மேஷனுக்கு இந்த process தான் நடக்குது உங்களுக்கு ஓகேவா சோ இங்க இருந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் போயிடு சைட்டோக்ரோம் வழியா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது DS1 க்கு சேம் டைம் தே ஆல்சோ இன்ட்ரோ듀ஸ் தி ஹைட்ரஜன் அது புரோட்டான்ஸ் அப்ப சைட்டோக்ரோம் வந்து பார்த்தினா ரெண்டு வேலைய பண்ணுது ஒன்னு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது புரோட்டானை இன்ட்ரூ பண்ணது இன்டு தி லூமன் ஆஃப் தி தைலகாய்டு ரெண்டு வேலைய பண்ணது இந்த சைட்டோக்ரோம் இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்மெண்ட் ஓகே நெக்ஸ்ட் கவுனியன் இங்க இருந்து போனதுல நாம பாத்துக்கோ அந்த சைக்கிள்ல சோ இந்த தைலகாய்டுடைய அவுட்டர் மெம்பரில என்னன்னு பார்த்தோம் அப்படினா NAD க்கு ரிடக்டேஸ் இந்த NAD க்கு ரிடக்டேஸ் என்ன செய்யும் அப்படினா NADP-ய NADP H2O என்ன செஞ்சிருது ரிடூஸ் பண்ணிடுது NADP H2O உங்களுக்கு ரிடூஸ் பண்ணிடுது மேபி இந்த ஹைட்ரஜன் வந்து அங்க இன்வால்வ் ஆகும் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருப்பாங்க திஸ் இஸ் ஸ்ப்ளிட்டிங் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தி process பட் உள்ள உங்களுக்கு புரோட்டானோட அளவு அதிகரிக்க காரணம் சைட்டோக்ரோம் உள்ள வந்து என்ன செய்யுது உங்களுக்கு வந்து பாத்தீனா ஹைட்ரஜன் அயன்ஸ் அதிகப்படுத்துது இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் இங்க இன்வால்வ் ஆகும் இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் என்ன செய்யுது உங்களுக்கு இதோட அந்த NADP ஓட சேர்ந்து NADP H2O ரிடூஸ் ஆகுது அது பண்றது யார் அப்படினா NAD க்கு ரிடக்டேஸ் சோ இந்த கன்க்ளூஷன் பாயிண்ட் என்ன அப்படினா தைலகாய்டு மெம்பரில இன்னர் மெம்பரில உள்ளது வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் மெம்பரில உள்ளது NADP ரிடக்டேஸ் ஓகே இப்போ ATP எங்க உருவாகுது அப்படினா
தைலகாய்டு மெம்பரேன் இல்லையா ஸ்டோமா இல்லையா அப்படினு क्वेश्चंस கேட்டாங்க அப்படினா உங்களுக்கு தைலகாய்டு மெம்பரேன்ல உருவாகல எங்க உருவாகுது ஏடிக்கு வந்து பார்த்தினா ஸ்டோமா ஸ்டோமாவுல தான் உங்களுக்கு என்ன உருவாகுது ஏடிக்கு உருவாகுது இப்போ ரெண்டு விஷயம் நமக்கு உருவாயிருக்கு என்ன அப்படினா ஒன்னு ஏடிபி ஒன்னு என்ன ஃபார்மேஷன் பண்ணிருக்கோம் ஏடிபி ஃபார்மேஷன் ஆயிருக்கு அடுத்து மிஸ் என்ஏ டிபி ஹச் 2 இது எதுக்கு இதுதான் லைட் ரியாக்ஷன் போட்டோ ரியாக்ஷன் நம்ம பாத்துறோம் போட்டோ பாஸ்போரிலேஷன் இதுதான் எது யூஸ் ஆக போகுது அப்படினா டார்க் ரியாக்ஷனுக்கு இந்த மாலிக்யூல்ஸ் என்ன செய்ய போகுது யூஸ் பண்ண போறோம் டார்க் ரியாக்ஷனுக்கு எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஓகே இது உங்களுக்கு கிளியரா புரியதா எமி ஆஸ்மாடி ஹைபோதிசிஸ் ஏதாவது டவுட் இருக்கா எஸ் சார் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படினா டார்க் ரியாக்ஷன் ஆர் என்னது பயோசிந்தெடிக் ஃபேஸ் பயோசிந்தெடிக் அப்படினா உங்களுக்கு லைட் ரியாக்ஷன்ல கிடைச்ச ஏடிபி இன்னொன்னு என்னது NADPH+ அத வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படினா ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இந்த டார்க் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பயோசிந்தெடிக் ஃபேஸ் அப்படினு சொல்வாங்க சோ கவனிங்கங்க So the product of light reaction la produce ana ATP, NADPH plus enadhu O2, idella product O2 vandu diffuse aayi vella poidum. Okay, la plant la irundhu O2 vandu diffuse aayi vella poidudhu. So dark reaction is the use of ATP known enadhu NADPH to drive the process of synthesis of food, sugar, starch produce pannudhu. Appa light reaction la uruvana ATP, NADP உங்களுக்கு வந்து டார்க் ரியாக்ஷன்ல ஃபுட் ப்ரிபரேஷனுக்கு யூஸ் ஆகுது திஸ் ஃபேஸ் டஸ் நாட் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் த லைட் இந்த ஃபேஸுக்கு என்ன தேவையில்லை டார்க் ரியாக்ஷனுக்கு லைட் தேவை கிடையாது பட் லைட் ரியாக்ஷன் மூலமா உருவான மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா என்னென்ன மாலிகுல்ஸ் ஏடிபி என்ஏடிபி H2 இதுக்கு வந்து யூஸ் ஆகும் டிபெண்ட் ஆன் த ப்ரொடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் லைட் ரியாக்ஷனோட ப்ரொடக்ஷனுக்கு என்னன்னு கேட்பாங்க ஏடிபி என்ஏடிபி H2 ஓகே It can be verified as follows. எப்படி இமிடியட்லி ஆஃப்டர் லைட் பிகம் அன்அவைலபிள் ஓகேங்களா லைட் வந்து பார்த்தீங்கன்னா அன்அவைலபிள் த பயோசிந்தெடிக் ப்ராசஸ் கண்டினியூ ஃபார் சம் டைம் இந்த பயோசிந்தெடிக் அதாவது டார்க் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அண்ட் தென் ஸ்டாப் இஃப் லைட் இஸ் அவைலபிள் த சிந்தசிஸ் ஸ்டார்ட் அகைன் ஓகே இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டார்க் ரியாக்ஷன் தான் பட் டார்க் ரியாக்ஷனுக்கு லைட் தேவையில்லை பட் லைட் ரியாக்ஷன் மூலமா ப்ரொடியூஸ் ஆன ஏடிபி என்ஏடிபி வேணும் லைட் கொஞ்சம் இல்லைன்னா அந்த ப்ராசஸ் வந்து குறிப்பிட்ட அளவு நடக்கும் ஆஃப்டர் தட் அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும் ஏன்னா அதுக்கு லைட் ரியாக்ஷன் வரக்கூடிய ஏடிபி லைட் ரியாக்ஷன் அந்த என்ஏடிபி வச்சுட்டு தேவை ஸோ அப்புறம் லைட் வரும்போது மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணிடும் லைட் தேவையில்லை லைட் ரியாக்ஷன்லேருந்து வரக்கூடிய எண்டு ப்ராடக்டான ஏடிபியும் என்ஏடிபியும் வேணும் ஓகே இப்போ டார்க் ரியாக்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம் பயோசிந்தெடிக் ஃபேஸ் CO2 கம்பைன் வித்து நல்லா பார்த்துங்க அட்மாஸ்பரிக்கில் உள்ள CO2 கம்பைன் வித் வாட்டர் டு ஃபார்ம் CH2ON ஆர் சுகர் ஸ்டார்ச் நமக்கு கிடைக்குது சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும் நீர்ல ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஸோ CO2 அசிமிலேஷன் டியூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் 2 டைப்ஸாக நடக்குதுங்கிறாங்க CO2 அசிமிலேஷன் அப்சர்வேஷன் தான் அசிமிலேஷன் சொல்கிறாங்க ஒன்று C3 பாத்வே இன்னொன்று C4 பாத்வே இது ரொம்ப முக்கிய கொஸ்டின்ஸ் இங்கே வந்து கேட்பாங்க ஸோ C3 பாத்வேன்னு அப்படின்னா இன்டீஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ட் ஆஃப் CO2 ஃபிக்சேஷன் இஸ் C3 ஆர்கானிக் ஆசிட் அப்போ C3 C4லாம் ஒன்றும் கிடையாது அந்த சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் காம்பவுண்டுடைய அதோடைய ஸ்ட்ரக்சரில் எத்தனை கார்பன் இருக்குது அதை வச்சு தான் அதை வந்து பார்த்தோன்னா C4 பாத்வேங்கிறது பிரிக்கிறாங்க அப்போ C3 C4 பாத்வேங்கிறது என்ன அப்படின்னா அந்த சைக்கிளில் ஃபஸ்ட் உருவாகக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் கார்பனுடைய நம்பரை வச்சு அப்போ C3 சைக்கிளில் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய காம்பவுண்டில் கார்பன் என்ன இருக்குது ஆர்கானிக் ஆசிட்ல 3 ஸோ அதனால் என்னது C3 ஆர்கானிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஸோ 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் PGA ஓகேங்களா அதுலேயும் வந்து 3 கார்பன் ஆட்டம் தான் ஸோ இது மெல்வின் கால்வின் கண்டுபிடிச்சதுனால இது கால்வின் சைக்கிள்னு சொல்லுவாங்க டிஸ்கவர் த யூசிங் எதை வச்சு கண்டுபிடிச்சார் அப்படின்னா இதையும் கேட்பாங்க C14 இன் ஆல்கல் ஃபோட்டோசிந்தசிஸ் C14 வந்து ஐசோடோப்ஸ்
அப்ப கார்பன் வந்து எங்கெல்லாம் மூவ் ஆகி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஐசோடோப்ஸ் வச்சாதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதனால அவர் கார்பன் 14 என்ற ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணி ஆல்கையில ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணார். யார்? மெல்வின். அப்ப சி3 சைக்கிளுக்கு பேர் என்ன? அவர் சி3 பாத்வேன்னு கேட்பாங்க. அல்லது 3-phosphoglyceric acid PGA சைக்கிள் கேட்பாங்க, மெல்வின் சைக்கிள் கேட்பாங்க, ஆர் கார்பன் 14 ஆல்கல் ஃபோட்டோசிந்தசிஸ் எக்ஸ்பிளைன் கேட்பாங்க. இது எல்லாமே ஒன்று தான், சி3 பாத்வே. சி4 பாத்வேல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சோலோ அசிட்டிக் ஆசிட் ஒன் மார்க்கு. ஆக்சோலோ அசிட்டிக் ஆசிட் விச் ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஆஃப் த சி4 பாத்வேன்னு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு உருவாகிறது சி4ல ஆக்சோலோ அசிட்டிக் ஆசிட், சி3ல 3-phosphoglyceric acid PGA. ஃபஸ்ட்டு PGA C3, அடுத்தது OAA ஆக்சோலோ அசிட்டிக் ஆசிட். ஓகே, எப்படி பண்ண முடியுது? ஸோ 4-carbon ஓகேங்களா C4 ஆசிட் வந்து உருவாகுது அப்படிங்கிறாங்க. ஸோ C3 C4 பார்த்தவே நம்ம ஒன்றே ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ டார்க் ரியாக்ஷன் பயோசிந்தட்டிக் ஃபேஸ், அதான் C3 கால்வின் சைக்கிள்னு சொல்கிறாங்க. இப்போ C3 கால்வின் சைக்கிள்லாம் என்ன, அது எப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இட் அக்கர்ஸ் இத ஆட்டோ ஆல் ஃபோட்டோ சிந்தட்டிக் பிளான்ட், எல்லா ஃபோட்டோ சிந்தட்டிக்கும் பிளான்ட்ஸும் நடக்குது C3 ஆர் C4 பாத்வே. ஸோ எல்லா ரியாக்ஷன் எல்லா கிரீன் லீஃப்ல அந்த பிக்மெண்டேஷன் உள்ள எல்லா பிளான்ட்ஸ்லையும் இந்த ஃபோட்டோ சிந்தட்டிக் பிளான்ஸ் எல்லாத்திலையும் இந்த சைக்கிள் நடக்குதுங்கிறாங்க. ஸோ இட் ஹாஸ் 3 ஃபேஸஸ். ஒன்று வந்து பாருங்க, கார்பாக்சிலேஷன், அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன் ரெடியூஸ் ஆகுது, ரீஜெனரேஷன் மறுபடியும் உருவாகுது. யார் இப்போ ரீஜெனரேட் ஆகுறா, யார் ரிடக்ட் ஆகுறா, என்ன வந்து ஆட் ஆகுது? அட்மாஸ்பரிக்கில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, நல்லா தெரிஞ்சுங்க, அட்மாஸ்பரிக்கு உள்ள கார்பன் டை ஆக்சைடு அந்த லீஃப்ல இருக்கக்கூடிய RUBB ரிபலோஸ் பைபாஸ்பேட்டோட ஜாயிண்ட் ஆகுது வித் த வாட்டர் மாலிக்குள் லீஃப்ல இருக்கும். அப்போ அங்கே என்ன உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா 3-carbon மாலிக்குல் ஆஃப் உங்களுக்கு என்ன உருவாகுது? PGA. நெக்ஸ்ட் ரிடக்ஷன் சக்கர்ஸ் ஆகுது. அந்த PGA என்ன எப்படி ரிடியூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ATP ப்ளஸ் NADP வச்சுட்டு யூத்ரைஸ் ஆகுது, ATP ADPயாக கன்வெர்ட் ஆகுது, தென் ஒரு பாஸ்பேட் ப்ளஸ் NADPயாக ரெடியூஸ் ஆகுது. இந்த டைமில் தான் இதை தான் ரிடக்ஷனுங்கிறான். அப்போ கார்பாக்சிலேஷன் அட்மாஸ்பரிக்கில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகுது கார்பாக்சிலேஷன், எதோட ஆட் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் ரிபுலோஸ் பைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் வந்து ரிடக்ஷனுங்கிறது 3-PGA உங்களுக்கு என்னவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ட்ரையோஸ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ட்ரையோ பாஸ்பேட்டில் சம் பாலிகூல்ஸாக உங்களுக்கு என்னதை உருவாக்குது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸையும் ஸ்டார்ச்சையும் உருவாக்குது, மறுபடியும் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறத ஒரு ATP ஒரு ADPயாக மாறி மறுபடியும் இது என்னவாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா RUBP ரிபுலோஸ் பைபாஸ்பேட்டை உருவாக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா C3 சைக்கிள். இந்த சைக்கிளில் ஃபஸ்ட்டு உருவாகிற காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PGA அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருங்க. இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது ஒரு அவுட்லைன். ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க, கார்பாக்சிலேஷன் ஆஃப் ரிபலோஸ் பைபாஸ்பேட். ஸோ ரிபலோஸ் பைபாஸ்பேட் ஓகேங்களா, ரிபலோஸ் பிஸ்பாஸ்பேட் சொல்லலாம் பை பைனாலிட்டோ, ரிபலோஸ் பிஸ்பாஸ்பேட் ஏ கார்பன் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 5-carbon கீட்டோ சுகர். இதை வந்து பார்த்தோன்னா எத்தனை கார்பன் இருக்குது? 5-carbon உள்ள கீட்டோ சுகர். இஸ் ப்ரைமர்லி என்னது? O2 அக்செப்டார் CO2. CO2வை அக்செப்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தோன்னா RUBP. ஸோ இட் இஸ் மோஸ்ட் என்னது க்ரூசியல் ஸ்டெப். CO2 இஸ் ஃபிக்ஸ்டு பை RUBP. 2 என்னவா மாற்றுது உங்களுக்கு? 2-3-PGA மாறுது. அப்போ உங்களுக்கு எத்தனை மாலிகுல்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா 2 மாலிகுல்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது ஓகேங்களா. 2 என்னது into 2-3-PGA in the presence of enzyme RUBP carboxylase. RUBP carboxylase நல்லா தெரிஞ்சுங்க, கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆல்சோ RUBP இன்னொரு வேலையும் பண்ணும், ஆக்சிலேஸ் ரெண்டு வேலையும் பண்ணும். அது எப்போ கார்பாக்சிலேஸாக ஒர்க் ஆகுது, எப்போ வந்து ஆக்சிலேஸாக ஒர்க் ஆகுது, ஆக்சிஜன் எப்போ அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து லேட்டராக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அது RUBP வந்து பார்த்தீங்கன்னா
கார்பாக்சிலேஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுது. சின்ஸ் திஸ் என்சைம் இஸ் ஆல்சோ அன் ஆக்சிஜனேஷன் சொல்றாங்க பாரு, இந்த என்சைம் ஆக்சிஜனேஷன் பண்ணும் ஆக்டிவிட்டிஸ் கால்ட் ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், இதான் ருபிஸ்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ருபிஸ்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ், இன்னொன்று என்ன அது ரிபலோஸ் டிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ், இன்னொன்று ஆக்சிஜனேஸ், அதான் அதோட ஃபுல் பேர். அந்த என்சைம் வந்து ஆர்யூபிபியோட கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் பண்ண வைக்குது. ஸோ ருபிஸ்கோ இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் இன் த வேர்ல்ட், பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு என்சைம்னு எது கேட்டாங்க ஒன் மார்க்கில் அப்படின்னா ஆர்யூபிபி அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுது, 3PGA ஃபார்மேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குது இங்கே வந்து பாருங்கள். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன், ஸோ இட் இஸ் த சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன் லீடிங் டு த குளுக்கோஸ் ஃபார்மேஷன். என்ன ஆகுது ஹியர் 2 ATP மாலிகுல் ஃபார் என்ன அந்த பாஸ்பாரிலேஷன் அண்ட் 2 NADPH ஃபார் ரிடக்ஷன் பர் என்னது O2 மாலிகுல் யூஸ். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸை ஆர்யூபிபி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2 ATP மாலிகுல் 2 NADPH ரிடக்ஷன் நடக்கணும். அப்போ ஃபிக்ஸேஷன் ஆஃப் 6 CO2 மாலிகுல் பண்ணணும்னா உங்களுக்கு எத்தனை ஏடிபி மாலிகுல்ஸ் தேவை? ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ATP 2 NADPH ரிடக்ஷன் ஆகுது. அப்போ 6 கார்பன்னா 12 தானே? எஸ். ஸோ ஃபிக்ஸேஷன் ஆஃப் 6 கார்பன் மாலிகுல்ஸ் 6 turn of the cycle is needed to remove the 1 glucose. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு குளுக்கோஸ் உருவாகும் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி சைக்கிள் வந்து 6 times நடக்கணும். 6 times நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வெளில போகும். அப்போ ஒரே டைமில் ஒரு சைக்கிளில் ஒரு குளுக்கோஸ் வரும், இன்னொரு சைக்கிளில் ஒரு குளுக்கோஸ் வரும், 6 times இந்த குளுக்கோஸ் இந்த C3 பாத்வே நடந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குளுக்கோஸுங்கிறது ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ 6 turns ஆஃப் த சைக்கிள் நீடட் டு ரிமூவ் 1 glucose மாலிகுல் ஃப்ரம் த பாத்வே, ஓகே? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா மைண்டில் வச்சுங்க. ஒரே டைமில் குளுக்கோஸ் உருவாகாது, ஒரு டைமில் நம்ம எப்படி உண்டியில் காசு போட்டு சேர்த்து வைக்கிறோம்ல ஒரு மாதத்துக்கு இவ்வளோதுன்னு, அதே போல் இது ஒரு சைக்கிளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கிறது அப்படின்னா அந்த குளுக்கோஸை சேர்த்து வைக்கிறது, ஓகே? நெக்ஸ்ட் ரீஜெனரேஷன் ஆஃப் த ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட், இட் இஸ் எ குரூஷியல் ஃபார் த கண்டினியூஷன் ஆஃப் த சைக்கிள். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 6 cycles நடந்தால் தான் ஒரு குளுக்கோஸே கிடைக்கிது, அப்போ எத்தனை சைக்கிள் நடந்துகிட்டே இருக்குன்னு பாருங்கள். இட் ரிக்வயர்ட் ATP ஃபார் த பாஸ்பாரிலேஷன் டு ஃபார்ம் என்னது டு ஃபார்ம் ரிபுலோஸ் என்னது டிஸ்பாஸ்பேட்டாக மாறுது. இதுக்கு வந்து ATP இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையோசஸ் பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இபிபியாக வருது வித் த ஹெல்ப் ஆஃப் என்னது ATP. ஹென்ஸ் ஃபார் எவரி CO2 மாலிகுல் ஒரு கார்பன் டை ஆக்சைடு 3 ATP மாலிகுல் 2 NADPH ரிக்வயர்ட் ஒரு கார்பன் டை ஆக்சைடு. அப்போ உங்களுக்கு எத்தனை சைக்கிள் நடக்கணும்? 6. அப்போ 3 × 6 3 × 6 உங்களுக்கு வந்து 18 ATP கிடைக்கணும். எத்தனை இதுக்கு இதுதான் ஒன் மார்க்கில் கேட்டிருக்காங்க பாரு, இதை நோட் பண்ணிங்க, 18 ATP. ஏன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் எவரி CO2 மாலிகுல் உங்களுக்கு வந்து பயன்படுத்தணும் பிளான்ட்டில் வந்து அந்த குளுக்கோஸ் சிந்தசிஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு 3 ATP மாலிகுல் தேவை. ஆனால் எத்தனை கார்பன் வந்து நமக்கு தேவை? 6 turns நடக்கணும், ஒரு டேர்னுக்கு வந்து 3 ATP ஸ்பெண்ட் ஆகுது, 2 NADPH வந்து பயன்படுது. அப்போ ஒரு கார்பன் தான் நம்ம பார்க்குறோம், எத்தனை கார்பன் தேவை அப்படின்னா நமக்கு 6 carbon தேவை. ஏன்னா C6H12O6 தான் குளுக்கோஸ், நம்ம ஒரு கார்பனை வச்சுட்டு குளுக்கோஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ண முடியுது. அப்போ உங்களுக்கு 6 times வந்து நடக்கணும் இந்த ப்ராசஸ். எத்தனை டைம் நடக்கணும் தெளிவாக சொல்கிறேன், 6 times நடக்கணும். அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு 3 molecules செலவாகுது. அப்போ 6 carbon டை ஆக்சைடு வரும்பொழுது 3 × உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த 18 ATP வருது. அதே போல் 2 NADPH வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 6 போட்டிங்கன்னா எத்தனை கிடைக்கும் NADP?
फॉर्मेशन आगे सो दीस आर ऑल वेरी इंपॉर्टेंट इतना मुख्य पॉइंट ऐसे और ग्लूकोस मालिक्यूल वरण सिक्स कार्बन देव नम्म पाकर्बनो बैंडिंग पाकर सिक्स साइकिल प्रोसेस अब और साइकिल कार्बन वो कार्बन डाइऑक्साइड अब्सॉर्ब पड़े मूँ एटीपी से रेएडीपी हि रिड्यूस और कार्बन डाइऑक्साइड कार्बन डाइऑक्साइड नमुक सिक्स कार्बन डाइऑक्साइड अब सिक्स पट्टीन और ग्लूकोस मालिक्यूल वर्ग के पदीन एटीपी प्लस ट्वेल एनएडीपी हि रिड्यूस अभी ओके It is probably to meet these differences in the number of ATP and NADPH used in the dark reaction. அப்போ இந்த எங்க யூஸ் பண்றாங்க அந்த லைட் ரியாக்ஷன் மூலமா வந்த ATP NADPH வந்து dark reactionல யூஸ் ஆகுது. That the cyclic phosphorylation takes place. So to make one glucose molecule, six turn of the cycle is needed. அப்படிங்கறத மறுபடியும் நான் சொல்லிறேன் உங்களுக்கு. Okay. Next C3 pathway. கால்வின் உள்ளார என்ன போகுது வெள்ள என்ன வருது இதான் முக்கியமான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இன்ல வந்து பாத்தீங்கன்னா 6CO2 வருது வெள்ள போறது ஒரு குளுக்கோஸ் உள்ள வர்றது 6CO2 நான் இங்கே போட்டுறேன் உங்களுக்கு வெள்ள போறது ஒரு குளுக்கோஸ் வெச்சீங்க சோ இன்ல வந்து பாத்தீங்கன்னா 18 ATP வந்து நம்ம பயன்படுத்துறோம் அது எத்தனை ATP வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடினோசின் டைபாஸ்பேட்டா வெள்ள போகுது ADP ஆ போயிடுது ஓகே டன் எத்தனை NADPH ரிடூஸ் ஆகுதுன்னா 12 NADPH வந்து நம்ம வந்து ரிடூஸ் பண்றோம் அவுட்ல போறது வந்து பாத்தீங்க NADP ஓகேங்களா 12 வந்து போகுது அப்ப இன்ன என்ன அவுட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா என்ன ஃபார்மேஷன் ஆனச்சு அப்படிங்கறத வெரி ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் இது சிம்பிள் சைக்கிள் தான் மற்றபடி ஒண்ணும் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாருங்க C4 பாத்வே அதாவது ஹாட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வேன்னு சொல்வாங்க C4 சோ C4 பாத்வேல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத நாம பார்க்கலாம் சோ அந்த C4 பாத்தீங்க இன்னொரு பேர் என்னது ஹாட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே இது பிரசன்ட் இன் தி பிளான்ட் அடாப்டட் டு ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன் ட்ரை ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படி சொல்ல முடியாது டெசர்ட் பாலைவனத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் தான் C4 பிளான்ட்னு சொல்வாங்க C4 பிளான்ட் கிராண்ட்ஸ் அனாட்டமில நாம பார்க்க போறோம் எப்படி அடாப்டேஷன் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் C4 ல They also use என்ன பண்ணுது அப்படின்னா C3 pathway as main biosynthetic pathway. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயினா என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா C3 pathway. நம்ம C3 பார்த்தோம் C3 cycle என்ன formation ஆகுது அந்த process எல்லாமே இது பயன்படுத்துதுங்கிறாங்க. ஓகேங்களா they also use என்னது C3 pathway as main biosynthetic pathway அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும். C3 pathwayோட main biosynthetic pathway இங்க நடக்குது C3 C3 சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்டோட பேர் என்ன? த்ரீ பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அதான் C3 உடைய ஸ்டேபிள் காம்பவுண்ட் C4 ஸ்டேபிள் காம்பவுண்ட் பேர் என்ன C4ல வாட் இஸ் தி ஸ்டேபிள் காம்போனன்ட் ஆஃப் தி C4 C4 காம்போனன்ட் ஸ்டேபிள் காம்போனன்ட் கேட்பாங்க சோ வாட் இஸ் தி ஸ்டேபிள் காம்போனன்ட் ஆஃப் தி C4 இப்போ நாம பார்த்தோம் C4 காம்போனன்ட் ஸ்டேபிள் காம்போனன்ட் C4 கொடுத்தாங்க பாருங்க ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் C4 க்கு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் C3 க்கு வந்து பார்த்தா 3 பாஸ்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இது ரெண்டு தான் நான் கேட்டேன் 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் PGA ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட்ங்கிறது C4 பாத்வேல ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடிய காம்பவுண்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் C3 ல 3 கார்பன் இருக்கதனால C3 சைக்கிள் ஆக்சலோஅசிட்டிக் உடைய கார்பனுடைய நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 அதனால அது வந்து பாத்தீங்கன்னா C4 னு சொல்றாங்க C4 சைக்கிள் ஓகே தி நெக்ஸ்ட் தி லார்ஜ் செல் அரௌண்ட் தி வாஸ்குலர் பண்டல் ஓகேங்களா நிறைய செல்ஸ் இருக்கு எதை சுத்தி அப்படினா வாஸ்குலர் பண்டல் ஆஃப் தி C4 பிளான் கால்ட் அதுக்கு பேர் என்னது
bundle sheath cells. Bundle sheath cells na enna appadina kavuninga normally ungalku vandha andha xylem phloem irukkalaya adha vandu paathina idhukku vandu paathina ungalku nalla thickness ah irukum xylem phloem vascular bundles irukkudiya pagudhi vandu paathina romba thickness ah irukkudiya irukkaradhala idhukku peru enna kuduthraanga appadina bundle sheath cells nalla thick ah irukum ena idoda adaptation ah da okay va bundle sheath cells in the anatomy is called Crane's anatomy. What is mean Crane's anatomy appadina romba thin ah illama and the bundle vandu paathina and the vascular bundle nu solluvaanga and the vascular bundle adu vascular bundle ku illana xylem phloem and the idukulla irukku so adu vandu paathina ungalku enna agudhu vandu paatha romba thick ah irudhu so that there is called as a Crane's anatomy. Crane's anatomy எந்த பிளான்ட்ல இருக்குன்னு கேட்பாங்க C3 பிளான்டா C4 பிளான்டா நோட் பண்ணீங்க 1 மார்க் சோ தி பண்டில் ஷீத் செல்ஸ் மே ஃபார்ம் செவரல் லேயர் அரௌண்ட் தி வாஸ்குலர் பண்டில் அப்ப ஒரு லேயர் கிடையாது உங்களுக்கு நிறைய லேயர் இருக்கும் எதை சுத்தி அப்படினா சென்டர்ல உங்களுக்கு யார் இருப்பா சைலைம் ஃப்ளோயம் சுத்தி நிறைய செல்ஸ் இருக்கு சோ சென்டர்ல வந்து பார்த்தா உங்களுக்கு யார் பிரசன்ட் ஆயிருப்பா அப்படினா சைலம் இன்னொன்னு வந்து பார்த்தா ஃப்ளோயம் அத வாஸ்குலர் பண்டில் அத சுத்தி நல்லா டார்க்கா இருந்தா அது பண்டில் ஷீத் ஓகே they have a large number of chloroplasts edhila bundle sheath la thick wall impervious to gaseous exchange idhu veliya gas la povadhu impervious they cannot allow anything and no intercellular spaces oru cellukku inno cellukku spaces kedaiyadhu tight ah irukum that is called Crane's anatomy abingiradha mind la vechukinga Crane's anatomy found in the C4 cell okay next steps of hatch and slack pathway HCO3 next கவுனிங்க சோ பாஸ்போயினால் பைருவேட்டா மாறுது PEP இட் இஸ் a 3 கார்பன் மாலிக்யூல் seen in the mesophyll cells mesophyll cells குள்ள இருக்கு mesophyll cells தெரியல உங்களுக்கு மேலே வந்து பாத்தீனா உங்களுக்கு என்ன இருக்கும் எபிடெர்மிஸ் அந்த எபிடெர்மிஸ் கீழே வந்து பாத்தீனா உங்களுக்கு mesophyll cells இந்த mesophyll cells ல தான் ரியாக்ஷன் பாக்கறோம் அதுக்கு அப்புறம் தான் உள்ள உங்களுக்கு என்ன இருக்கு பண்டில் ஷீத் பிரசன்ட் இருக்கும் அதுக்கு கீழே லோவர் எபிடெர்மிஸ் லோவர் எபிடெர்மிஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் ஸ்டோமேட்டா வந்திருக்கும் அப்பர் எபிடெர்மிஸ் இருக்காது ஏன்னா டெசர்ட்ல இருக்கிறதுனால சன்லைட் அடிச்சதுனா உள்ள உள்ள வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு ஸ்டோமாவில் ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஸ்டோமா வந்து அப்பர் எபிடெர்மிஸ் இருக்குமா லோவர் எபிடெர்மிஸ்ல இருக்குமானா லோவர் எபிடெர்மிஸ்ல தான் இருக்கும் அது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும் உள்ளார இருக்கும் எது எந்த ஸ்டோமா ஏன்னா வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிடக்கூடாது வெரி இம்பார்ட்டன்ட் சோ 3 கார்பன் மாலிகூல்ஸ் சீன் இன் தி மீசோஃபில் அப்ப மீசோஃபில் நம்ம பார்க்க கூடியது எல்லாமே 3 கார்பன் மாலிகூல்ஸ் தி என்சைம் ஃபார் தி ஃபிக்சேஷன் PEP கார்பாக்சிலேஸ் அதுதான் என்னது PEP அதாவது என்னது பாஸ்போயினால் பைருவேட் பாஸ்பேட்டேஸ் ஃபிக்சேஷன் நடக்குது தி மீசோஃபில் செல் லாக் ருபிஸ்கோ என்சைம் இங்க வந்து என்ன கிடையாது அப்படினா மீசோஃபில் செல்ல ருபிஸ்கோ என்சைம் கிடையாது ரிபோலோஸ் பைஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆக்சிலேஸ் அந்த என்சைம் கிடையாது அந்த என்சைம் இருந்தால் தான் உங்களுக்கு கார்பாக்சிலேஷன் நடக்கும் ஆக்சிலேஷன் நடக்கும் பட் இங்கே வந்து யார் அது அந்த வேலையை பண்ணுறோம் அப்படின்னா பெப் கார்பாக்சிலேஸ் பெப் கார்பாக்சிலேஸ்னால் பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் கார்பாக்சிலேஷன் அட்மாஸ்பரிக்கில் உள்ளது இது எந்த பிளான்ட்டு டெசர்ட் பிளான்ட்டு எந்த ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் ஓகேங்களா அப்படி மைண்டில் வச்சுட்டு வாங்க The mesophyll cells lack ribico and the C4 acid, அதாவது oxaloacetic acid is formed in the mesophyll cells. அப்போ உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா oxaloacetic acid OAA எங்க உருவாகுது அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ்ல உருவாகும் ஓகே தென் the form other carbon acid like என்னது malic acid, aspartic acid இதெல்லாம் மாறுது they are transported to the bundle sheet. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எங்கே போகுது அப்படின்னா தே ஆர் டிரான்ஸ்போர்ட் இன் டு த பண்டில் ஷீட்டுக்குள்ளே போகுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது ப்ராசஸ்ங்கிறத நம்ம பார்க்கலாம்
சோ பண்டில் ஷீட்ல எந்த ஃபார்முலா எப்படி போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் C4 ஆசிட் ஆர் broken down. அப்ப இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு C4 ஆசிட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா உடையுது டு ரிலீஸ் CO2 அண்ட் என்னது AC3 மாலிகுல் CO2 ஆகும் அந்த C3 ஆசிடாவும் மாறுது. ஓகேங்களா? டு மீசோஃபைல் வேர் இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு அகைன் என்னது PEP-ஆ மாறுது. PEP-னாவது பாஸ்போயினால் பைருவேட்டா மாறுது. கவனிங்க, பாஸ்போயினால் பைருவேட்டா உங்களுக்கு அகைன் ஆகுது. The release of CO2 enter the C3 pathway. Bundle sheet cells are rich in என்ன இருக்கு bundle sheet-ல வந்து பார்த்தா ரூபிஸ்கோ என்னது கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆக்சிலேஸ் என்சைம் இருக்கு. பட் லாக் என்ன அங்க இல்ல PEPs இல்ல. The C3 pathway is common to C3 and C4 plant. கவனிங்க, C3 pathway வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட்ல நடக்கும். C3 பிளான்ட்ல நடக்கும், C4 பிளான்ட்ல நடக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். C3 பிளான்ட்ல என்னென்ன நம்பர்ஸ் வரும், C4 பிளான்ட் என்ன நம்பர் வரும். C3ங்கிறது நார்மலா உள்ள பிளான்ட். C3 C4ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்ல உள்ளக்கூடிய பிளான்ட். அங்க வந்து எப்படிலாம் இருக்கும் அடாப்டேஷன்ஸ் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப கவனிங்க, அப்ப C3 சைக்கிள் எல்லாத்துலயுமே நடக்கும். C4 சைக்கிள் C4 பிளான்ல மட்டும்தான் நடக்கும். C3 பிளான்ட்ல நடக்காது C4 சைக்கிள். ஏன் அப்படின்னா இங்க வந்து என்ன இல்ல அப்படின்னு வந்து ருபிஸ்கோ கார்பாக்சிலேஸ் என்சைம் இல்ல. So, C3 plants are special because இதில் என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது C3ல வந்து பாருங்க. தே ஹாவ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் லீஃப் அனாட்டமி, அதான் கிரான்ஸ் அனாட்டமின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய பண்டில் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. அந்த ஸ்டொமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இல்லாமல் லோவர் இதில் கீழே ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா சன்லைட்டில் பட்டா ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகி இருக்கிற வாட்டர் எவாப்ரேட் ஆகிடக்கூடாது. அதான் லீஃப் அனாட்டமிக்கு கிரான்ஸ் அனாட்டமின்னு சொல்லுவோம். C4 பிளான் மட்டும்தான் இருக்குது. They tolerate high temperature. எவ்வளவு வெப்பம் அடிச்சாலும் தாங்கிக்கும். They show the response to high light intensity. எவ்வளவு லைட் வந்தாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. They lack என்னது போட்டோ ரெஸ்பிரேஷன், போட்டோஸ்டேசிஸ் பண்ணாது. They have greater productivity of biomass. நிறைய fleshy muscles. அந்த சப்பாத்திலாம் பார்த்துருக்கீங்க, சப்பாத்திகள் இதெல்லாமே நல்ல ஃப்ளஷ் கண்டிஷனில் உருவாகும். The next வந்து பாருங்க, போட்டோ ரெஸ்பிரேஷன். So what is photorespiration? Photosynthetic carbon oxidation cycle. Carbon oxidation cycle. So photorespiration enna abingiradha namma paakalam. So kavaninga photorespiration in Calvin pathway. Calvin ingiradhu C3 pathway. So RUBP combines with CO2. RUBP கம்பைன் வித் என்ன செய்யுது, RUBP ரிபர்ஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா எதோட கம்பைன் ஆகுது கார்பன் டை ஆக்சைடைய என்னவா மாறுது 3PGA-வா மாறுது. ஓகே, ஆக்டிவ் சைட் ஆஃப் ரிபிஸ்கோ கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆக்சிலேஸ் கேன் பைண்ட் டு CO2 அண்ட் O2, ஹென்ஸ் த நேம். அதனால அது ரிபிஸ்கோ CO2 சொல்லலாம், ரிபிஸ்கோன்னு நம்ம சொல்லுவோம். ரிபலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சில் அண்ட் ஆக்சிலேஸ். ஸோ ரிபிஸ்கோ கேஸ் ஏ கிரேட்டர் அஃபினிட்டி ஆஃப் த CO2 தென் ஓ2. ஆக்சிஜனை விட ருபிஸ்கோ வந்து எதோட பைண்ட் ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆகும். திஸ் பைண்டிங் இஸ் என்னது காம்பிடேட்டிவ், இது போட்டி நடக்கக்கூடியது. அப்போ சம் கைண்ட் ஆஃப் ஃபேக்டர் ருபிஸ்கோட ஆக்சிஜன்ஸ் பைண்ட் ஆகுமா கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆகுமா டிட்டர்மின் பண்ணுது. ஓகேங்களா, இது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன், ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓ2 அண்ட் CO2 டிட்டர்மைன் விச் ஒன் வில் பைண்ட் டு த என்சைம். அப்போ எந்தெந்த என்சைம் எந்தெந்த டைமில் பைண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒன்றாம் இல்லை கேட்பாங்க. கவனிங்க, இன் C3 பிளான்ட் சம் ஓ2 பைண்ட் டு த ருபிஸ்கோ. எது C3? C3ங்கிறது எங்கே உள்ள பிளான்ட்டு, நார்மல் கண்டிஷனில் உள்ளதான் C3 பிளான்ட். அது ஓ2 ருபிஸ்கோட பைண்ட் பண்ணும்போது hence CO2 fixation is decreased, CO2 fixation வந்து குறைஞ்சிடுது. Here RUBP bind with O2 to form one molecule of என்னது phosphoglycerate and phospho என்னது glycolate. Phosphoglycerate and phosphoglycolate ஒரு ஒரு மாலிகுல் பைண்ட் ஆகுது RUBP O2-ஓட பைண்ட் ஆகும்போது. This pathway is called photorespiration. இதுக்கு பேர் தான் என்னது ரெஸ்பிரேஷன். இப்போ நம்ம ரெஸ்பிரேஷன் என்னத்தை எடுத்துக்கோம், எந்த மாலிகுல்ஸ் நம்ம எடுத்துக்கணும் ரெஸ்பிரேஷன் பண்றப்ப,
ஆக்ஸிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஆக்ஸிஜன் அதேதான் போட்டோ ரெஸ்பிரேஷன்லயும் இங்க நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கிறீங்க அப்படினா ஆக்ஸிஜனை பிளான்ட் எடுத்துக்குது அவ்வளவுதான் இது வந்து ஒரு பேடான திங் ஹியூமனை கம்பேர் பண்ணும்போது பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்ஸிஜன் தான் எடுக்கணும் பட் இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் என்ன ஆகுது அப்படினா ருபிஸ்கோ இஸ் பைண்ட் வித் ஆக்ஸிஜன் எப்ப அப்படினு பார்க்கலாம் In this pathway, there is no another synthesis sugar. பாத்துங்க ஸ்டார்ச்ங்கிறது உருவாகாது ஏடிபி அந்த என்ஏடிபிங்கிறது உருவாகாது எந்த ஒர்க்கும் கிடையாது இந்த பிளான்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கணும் ஹென்ஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் எ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் நோட் பண்ணீங்க இது வந்து வேஸ்டான ஒரு ப்ராசஸ் ரேதர் இட் காசஸ் த ரிலீஸ் ஆஃப் CO2 பை யூசிங் ஏடிபி ஏடிபியை பயன்படுத்தி இது என்னத்தை எமிட் பண்ணுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா CO2-ஐ எமிட் பண்ணுது இது வந்து ஒரு வேஸ்டான ப்ராசஸ் இதை யாருமே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க சிடி நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் C4 C4 பிளான்ஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் டஸ் நாட் அக்கர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது பிகாஸ் தே கேன் இன்க்ரீஸ் அ CO2 கான்சன்ட்ரேஷன் அட் த என்சைம் சைட் அப்போ என்சைம் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அது ருபிஸ்கோட பைண்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஃபர்தர் ரியாக்ஷனை பண்ண போயிடும் ஓகேங்களா திஸ் டேக்ஸ் பிளேஸ் when C4 ஆசிட் ஃப்ரம் த மீசோஃபில் இஸ் broken down in the bundle shells to release என்னத்தை ரிலீஸ் பண்ணுறது CO2 திஸ் மினிமைஸ் த ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த ருபிஸ்கோ அப்போ அதிக அளவில் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அங்கே இருக்கிறதுனால ருபிஸ்கோ எதோட போய் பைண்ட் ஆகிடுது கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகிடுது கார்பன் டை ஆக்சைடோட ருபிஸ்கோ பைண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு குளுக்கோஸ் ஃபார்மேஷன்ங்கிறது இருக்கும் ஆக்சிஜனோட பைண்ட் ஆனதுன்னா அது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் நமக்கு எது தேவை ஆக்சிஜன் தேவை எது குறையணும் கார்பன் டை ஆக்சைடு குறையணும் ருபிஸ்கோவோட எது சேர்ந்ததுன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் ஃபார்மேஷன் ஆகணும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தாதான் உங்களுக்கு குளுக்கோஸ் ஃபார்மேஷன் நடக்கும் இதெல்லாம் ஒரு பேசிக் டியூ டு த லேக் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கல அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஈல்ட் ஆஃப் த பெட்டர் இன் C4 பிளான் C4 பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அந்த ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் C4 பிளான்ல இன் அடிஷன் தீஸ் பிளான் ஷோ டாலரன்ஸ் டு ஹை டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்தாலும் தாங்கும் C4 பிளான்ல ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கலைனா ஸோ இங்கே நம்ம டிஃபரன்சஸ் பார்த்துக்கலாம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் C3 பிளான் அண்ட் C4 பிளான் C3 பிளான்ட் C4 பிளான்ட்டுக்கு என்ன இதில் எக்ஸாம் நிறைய கொடுத்துருக்காங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு இதை நோட் பண்ணிங்க கொஸ்டின்ஸ் இங்கே இருந்தால் வரும் C3 பிளான் ஃபோட்டோசிந்தேசிஸ் அக்கர் எங்கே நடக்குது C3 பிளான்ட்ல மீசோஃபில் அண்ட் பண்டில் ஷீட்டை நடக்குது C4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம டயக்ராம் பார்த்தாலே தெரியும் மீசோஃபில்லையும் ஒரு ப்ராசஸ் நடக்குது பண்டில் ஷீட்லேயும் ஒரு ப்ராசஸ் நடக்குது C4 பிளான்ட்ல கிரான்ஸ் அனாட்டமி C3 கிடையாது ஏன்னா அது நார்மல் டெம்பரேச்சரில் உள்ளது பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது கிரான்ஸ் அனாட்டமி வந்து பிரசன்ட் ஆயிருக்கு RUBB இஸ் த பிரைமரி அக்செப்டார் ஆஃப் CO2 ஓகேங்களா C3 CO2 அக்செப்ட் ஆகி உங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்குது பட் இங்கே வந்து யார் CO2 அக்செப்ட் ஆகிற அப்படின்னா PEP PEPன்னா என்ன வாட் டு யூ மீன் PEP இதுல வந்து 3PGA 3 கார்பன் காம்பவுண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் இதுல வந்து பார்த்தா ஆக்சோல் அசிட்டிக் ஆசிட் 4C காம்பவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் இதை வச்சுதான் C3 C4 பிரிச்சிருக்காங்க C3 சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் 3 நெக்ஸ்ட் 5th ஒன்று பாருங்க குளோரோபிளாஸ்ட் ஆர் ஒன்லி ஒன் டைப் அதாவது கிரானல் இங்கே குளோரோபிளாஸ்ட் ஆர் டைமார்பிக் நல்லா தெரிஞ்சுங்க C4 பிளான்ட்ல வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கு ஒன்று கிரானல் இன் மீசோஃபைல் ஏ கிரானல் இன் பண்டில் ஷீட் கிரானல்லாம் தெரியும் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வரையணும் அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கும் கிரானா தைல காய்ச்சலாம் சேர்த்து கிரானால உருவாக்கி உங்களுக்கு உருவாகுது இன்னொன்று ஏ கிரானல் அப்படிங்கிறது அது எங்கே இருக்குன்னா பண்டில் சீட்டில் இருக்குது அங்கே என்ன எதாக இருக்காது கிரானாக இருக்காது உங்களுக்கு வந்து ஸ்டோமல் லேமல்லாம் மட்டும்தான் இருக்கும்
அப்போ இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா கிரானல் வந்து எங்க இருக்குன்னா மீசோஃபில் இருக்கு. தீஸ் ஆர் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த மீசோஃபில். இது பண்டல் ஷீட்ல இருக்கு ஏ கிரானல். ஓகே போட்டோ ரெஸ்பிரேட்டரி லெஸ் இன் ஹை போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ் நல்லா தெரிஞ்சுங்க. போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ் இன் ஹை டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. போட்டோ ரெஸ்பிரேஷன் ஆப்சன்ட் ஆர்னா அது நெக்லிஜிபிள். எதில் C4 பிளான்ட்ல கிடையாது. நெக்ஸ்ட் ஹை CO2 கான்சன்ட் என்னது காம்பன்சேஷன் பாயிண்ட் 25 to 100 ml ஆஃப் CO2 பர் 1 liter. இங்கே லோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா CO2 காம்பன்சேஷன் பாயிண்ட். அப்போ காம்பன்சேஷன் பண்ணுறது C3 பிளான்ட்ல அதிகமாக இருக்கு, C4 பிளான்ட்ல CO2 காம்பன்சேஷன் கம்மியாக இருக்கு. அப்போ உங்களுக்கு எந்த பிளான்ட்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு குளுக்கோஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ C3 பிளான்ட் தான். ஆப்டிமம் டெம்பரேச்சர் பார்த்த போட்டோஸ் திஸ் இஸ் அபவுட் 25 degrees Celsius. இது அபவுட் 35 to 45 degrees Celsius. போட்டோ சிந்தட்டிக்கலி லெஸ் எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லோ எது C3ல. எக்ஸாம்பிள் ரைஸ் வீட் பீட் பொட்டேட்டோ. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த C3 பிளான்? போட்டோ சிந்தட்டிக்கலி மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஹை இது C4 பிளான். வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் த C4 பிளான்? மைஸ் சுகர் கேன் ஆமராந்த் சொர்க்கம். தீஸ் ஆர் ஆல் C4 பிளான். C3 பிளான் என்னன்னு தெரியணும், C4 பிளான் என்னன்னு தெரியணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபேக்டர் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ். என்னென்ன ஃபேக்டர் என்னென்ன காரணிகள் ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இன்டர்னல் ஃபேக்டர், ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். உள்காரணிகள் வெளிக்காரணிகள் இருப்பாங்க. இன்டர்னல் பிளான்ட்டோடைய ஃபேக்டர்ஸ் நம்பரு சைஸு ஏஜி அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் த லீவ்ஸ். எத்தனை இலைகள் இருக்குது, இலையோட சைஸ் என்ன, இலை வந்து எவ்வளோ நாட்கள் இருக்கும், அதோட வயது என்ன, அது எந்த அமைவில் இருக்குது, சன் டைரக்ஷன் இருக்கா, இல்லை மேலே ஒரு லீஃப் வந்து கீழே உள்ள லீஃபை மறைச்சிட்டு இருக்கா, அதான் ஓரியன்டேஷன் லீவ்ஸ். மீசோஃபில் செல்ஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் இருக்கா, அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் அதில் எவ்வளோ நடக்குதுங்கிறது தெரியும். ஸோ இன்டர்னல் CO2 கான்சன்ட்ரேஷன் அப்புறம் அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில், தீஸ் ஆர் ஆல் இன்டர்னல் ஃபேக்டர். எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை பாருங்கள், சன்லைட் நல்லா இருக்கணும், டெம்பரேச்சர் ஆப்டிமமாக இருக்கணும், CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும், வாட்டர் நிறையவே இருக்கணும். த பிளான்ட் ஃபேக்டர் ஆர் டிபெண்ட் ஆன் த ஜெனட்டிக் என்னது ப்ரீடிஸ்போசிஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் த பிளான்ட். ஓகேங்களா, எதாவது எதாக இருந்தாலும் ஜெனட்டிக் ப்ரீபொசிஷன் அப்படின்னா பிளான்டோட ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷனை பொறுத்து தான், அது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் பிளான்டோடைய குரோத்துங்கிறது இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக்ஸ்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ வாட் டு யூ மீன் பை பிளாக்ஸ்மேன்ஸ்? பிளாக்ஸ்மேன்ஸ் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இஃப் ஏ பயோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர். பயோகெமிக்கல் ஃபேக்டர், பயோகெமிக்கல் ப்ராசஸ்னா ஃபோட்டோசிந்தசிஸ் தான் பயோகெமிக்கல் ப்ராசஸ். அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர், ஒரு ஒரு காரணிகளுக்கு மேலே பாதிக்கப்படுச்சுன்னா இட் இஸ் த ரேட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபேக்டர் நியரஸ்ட் டு இட் இஸ் மினிமல் வேல்யூ. இட் இஸ் த ஃபேக்டர் விச் இஸ் டைரக்ட்லி அஃபெக்ட் த ப்ராசஸ் இஃப் இட் இஸ் குவான்டிட்டி இஸ் சேஞ்ச். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எ பிளான்ட் வித் கிரீன் லீஃப், ஒரு பிளான்ட்டு பச்சை லீஃப் க்ரீனாக இருக்குது, ஆப்டிமம் லைட் இருக்குது, அண்ட் CO2 மே நாட் என்னது ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் வெரி லோ டெம்பரேச்சர். CO2 கார்பன் டை ஆக்சைடு மே நாட் என்னது ஃபோட்டோசிந்தசிஸ் இன் வெரி லோ டெம்பரேச்சர். இஃப் ஆப்டிமல் டெம்பரேச்சர் இஸ் த கிவன் இட் வில் ஸ்டார்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். உங்களுக்கு எவ்வளோ தான் நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா உங்களால் ஃபுட்டு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸை டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னா தீஸ் சிங்கிள் ஃபேக்டர். இங்கே சிங்கிள் ஃபேக்டராக எதை சொல்கிறாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ஆப்டிமம் நல்ல க்ரீன் லீஃபாக இருக்குது, ஆப்டிமமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் இருக்குங்கிறாங்க. CO2 மே நாட் ஃபோட்டோசிந்தசிஸ், CO2 வந்து என்ன செய்யுது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது இன் வெரி லோ டெம்பரேச்சர். நல்லா தெரிஞ்சுங்க, அப்போ டெம்பரேச்சருங்கிறது அது வந்து 680 இல்லை 700 nanometer இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதாகும். அப்போ இங்கே முக்கியமான ஃபேக்டர் யார் அப்படின்னா த ஃபேக்டர் இஸ் கால்டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாம். இதான் பிளாக்ஸ்மேன்ஸ் லா லிமிட்டிங் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து லைட். ஸோ லைட்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி, எந்த அளவு இன்டென்சிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு.
the light quality and one light intensity okay and the duration of the exposure to light endha alavuku day time la evlo time vandu light irukku abingiradhu so influences the photosynthesis photosynthesis adhu thondi varudhu there is a linear relationship between incident light and the CO2 fixation rate okayla between fixation rate at low light intensity CO2 வந்து பார்த்தா உங்களுக்கு fixation rate at low light intensity low light இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு fixationங்கிறது லோவா தான் இருக்கும் ஓகேங்களா at higher intensity higher light intensity லைட்டோட அடர்வு அதிகமா இருக்கும் பொழுது the rate does not further increases because other factor became limiting okay இப்போ எல்லா ஃபேக்டரும் பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் தான் அது பண்ண முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க சன்லைட் 10 டெம்பரேச்சர் சும்மா ஒரு 10 ஹியூமிடிட்டி 10 கார்பன் டை ஆக்சைடு 10 அப்படினா உங்களுக்கு எல்லாமே ஈவனா இருக்கும் இதுல கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2% தான் இருந்து வச்சுங்க அப்ப 2% வந்து ஃபாஸ்டா கார்பன் டை ஆக்சைடு பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு பண்ணுமானா பண்ணாது அப்ப எல்லா ஃபேக்டரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நிறைய இத நம்ம என்ன செய்ய முடியும் வந்து பாத்தீனா அப்சர்வ் பண்ண முடியும் at high light intensity light மட்டும் தான் அதிகமா இருக்கு the rate does not further increases because other factor became limiting மத்ததெல்லாம் போதுமான அளவு தான் இருக்கு அப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்சர்வ் பண்ண முடியும் light saturation occurs at என்னது 10% of the full sunlight Hence, except for the plant in shade or in other dense forest, light is rarely limiting factor in nature. मतलब इधर कई बार कार्ड वाले अंदर पता light अंदर पाता एक limiting factor और कुल्पी टाला ना light इंगल देखो। High increase incident light breaks down chlorophyll. High increase incident light अधिक अलग वो light अंदर पाता ना chlorophyll ना सीधे सीधे चिर दे। It decreases the photosynthesis ना ஃபோட்டோசிந்தேசிஸ் நடக்கிறதே குளோரோஃபில் தான் அப்ப ஓவர் ஹீட்டால உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஃபோட்டோசிந்தேசிஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் பாருங்க கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சோ மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் த ஃபோட்டோசிந்தேசிஸ் CO2 கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி லோ இன் தி அட்மாஸ்பியர் எவ்வளவு இருக்கு அட்மாஸ்பியர்ல 0.03 இருந்து 0.04% தான் இன்கிரீஸ் ஆஃப் to 0.0 by causes increase in the CO2 fixation rate அப்ப எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும் பிளான்ட் வந்து ஸ்டோர் பண்ணும் beyond this level it became damaging over the long period இந்த லெவலுக்கு மேல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்துனா என்ன ஆயிடும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோமா அந்த லீஃப் பார்ட் டேமேஜ் ஆகும் at low light condition light வந்து கம்மியா இருக்கும்போது C3 and C4 plant do not respond to high CO2 condition okayla appo light kammiya irukkum bodhu C3 plant ah irundha C4 plant ah irundhaale do not respond endha edhum pannadhu even though high concentration of another carbon dioxide condition appo ungalku light um ungalku eppadi irukkano undu paathina matha temperature la optimum ah irukrom at high light intensity they show increased rate of the photosynthesis appo high light ah irukkum bodhu ungalku and photosynthesis oda intensity adhigama irukum endu solli kudukranga ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு C4 பிளான் ஷோ சேச்சுரேஷன் அட்டு 360 ml அது போதும் எது பிளான்ட்டு C4 பிளான்ட்டு C3 பிளான்ட் ரெஸ்பான்ஸ் டு இன்க்ரீஸஸ் CO2 C3 பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அது ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இன்க்ரீஸ் தி CO2 கான்சன்ட்ரேஷன் அண்ட் சேச்சுரேஷன் இஸ் சீன் ஒன்லி பியாண்ட் 450 ml அப்போ இது வந்து பார்த்தா 360 இது வந்து பார்த்தோன்னா C3 வந்து பார்த்தோன்னா 450 தஸ் கரண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் த CO2 லெவல் இஸ் த லிமிட்டிங் டு த C3 பிளான் அப்போ வந்து பார்த்தா கரண்ட் அவைலபிலிட்டி C3 பிளான் கம்மியாக தான் இருக்குது டியூ டு ரெஸ்பான்ஸ் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் C3 plant show increased photosynthesis and higher productivity அப்ப இது என்ன பண்ணது பாருங்க C3 plant வந்து பாருங்க increased photosynthesis and higher productivity this fact is useful for some greenhouse crops
ग्रीन हाउस प्लांट இருக்குல அதுக்கு வந்து பயன்படுது அப்படிங்கறாங்க யாரார் டொமேட்டோஸ் பெல் பெப்பர் எக்ஸெட்ரா தே ஆர் grown in CO2 enriched atmosphere that leads to the higher yield எங்க CO2 அதிகமா இருக்கோ அந்த பிளான்ட் அங்க தான் நல்லா grow ஆகும் அப்போ ஒரு இடத்துல ஒரு பிளான்ட் அந்த பிளான்ட் grow ஆனதுல என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து அங்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க டெம்பரேச்சர் சோ டெம்பரேச்சர் என்ன அப்படினா டார்க் ரியாக்ஷன் இது என்ன நடந்து பாருங்க பீயிங் என்சைமேடிக் என்னது ஆர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் என்சைமேடிக் எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்றாங்க டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் ஆப்டிமமா இருக்கணும் ஓவரா இருக்கும்போது டிஎன்ஏ சாரி அதனால என்சைம் வந்து டீநேச்சர் ஆயிடும் லோ ஆப்டிமமா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படி அது பாத்தீங்கன்னா அது நான் ஃபங்க்ஷனிங்கா போயிடும் ஓகே அப்ப ஃபங்க்ஷனிங் அண்ட் நான் ஃபங்க்ஷனிங் தெரியும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் லைட் ரியாக்ஷன் இஸ் வெரி லெஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எந்த ரியாக்ஷன்ல லைட் ரியாக்ஷன்ல டெம்பரேச்சருடைய பாதிப்புங்கிறது ரொம்ப கம்மி சி4 பிளான்ட் ரெஸ்பான்ஸ் டு ஹையர் டெம்பரேச்சர் அதிக வெப்பத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அண்ட் ஷோ ஹையர் ரேட் ஆஃப் த போட்டோசிந்தசிஸ் அப்ப அதிக அளவுல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்குது சி3 பிளான்ட் ஹேவ் மச் லோவர் டெம்பரேச்சர் ஆப்டிமம் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி3 பிளான்ட்டுக்கு டெம்பரேச்சர் லோவா தான் தேவை சோ டெம்பரேச்சர் ஆப்டிமம் ஆஃப் பிளான்ட் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த ஹேபிடேட் ஆப்டிமம் போதுமான அளவு இருக்கிற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது வாழும் டிராபிக்கல் பிளான்ட்ஸ் ஹேவ் ஹையர் டெம்பரேச்சர் ஆப்டிமம் தென் த பிளான்ட் அடாப்டட் டெம்பரேட் கிளைமேட் ஓகே இப்போ டெம்பரேட் கிளைமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் டெம்பரேட் டிராபிக் சப்ட்ராபிக் டெம்பரேட் சோன் டெம்பரேட் சோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் இருக்கும் ஹை அமௌண்ட் ஆஃப் ட்ரைனஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்கும் எப்போ வேணாலும் ஃப்ரீக்வெண்டாக உங்களுக்கு வந்து எது வேணாலும் வரலாம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஜோன் இது வந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு என்ன பிளான் ட்ராபிக் ஜோன்னு சொல்கிறாங்கன்னா சி3 ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வாட்டர் ஃபேக்டர் வாட்டர் ஸ்டெஸ் க்ளோஸ் த ஸ்டொமேட்டா வாட்டர் வந்து சாயில் இல்லை அப்படின்னா ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிடும் இட்ஸ் ரெடியூஸ் என்னது CO2 அவைலபிலிட்டி அந்த பிளான்ட்ல CO2 இருக்காது CO2 இருந்தால் தான் ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்போ ஸ்டொமேட்டா நாட் க்ளோஸ் ஸ்டொமேட்டா இஸ் க்ளோஸ் வாட்டர் என்ன அவைலபிலிட்டி ஸோ வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ என்னது வில்ட் லீவ்ஸ் சுருங்கி வைக்கிறது தஸ் ரெடியூசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லீவ்ஸ் லீவ்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா ரெடியூஸ் ஆகுது அண்ட் இதர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகுது தீஸ் ஆர் ஆல் வாட்டரால் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே இது வரைக்கும் ஒரு டவுட் இருக்கு ஏதாவது இல்ல சார் ஓகே இதோட நமக்கு லெசன்ஸ்ங்கிறது ஓவர் வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் வாட்டர் அவைலபிலிட்டி லைட்டு பார்த்தாச்சு லைட் குவாலிட்டி லைட் டியூரேஷன் லைட்டில் பார்க்கும்போது லைட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கு எந்த அளவு தேவை அப்படின்னா 10 to 12 ஹவர்ஸ் வந்து தேவைப்பா லைட்டோட டியூரேஷன் ஓகே சார் லைட் குவாலிட்டின்னு ஒன்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸில் ப்ளூ வேவ் இன்னொன்று ரெட் வேவ்ஸ் அந்த நேனோமீட்டர் பார்த்துக்கணும் அந்த இதுதான் யூஸ் ஆகுது ஸோ ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாட்டர் முக்கியம் டெம்பரேச்சர் ஆப்டிமமாக 22-35 டிகிரி செல்சியஸ் தேவை இன் போனிஃபர் ஃபோட்டோசிந்தசிஸ் போனிஃபர்ஸ் போனிஃபர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே வந்து டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ் இருக்கும் சம் ஆல்கி அண்டர்கோ ஃபோட்டோசிந்தசிஸ் 75 டிகிரி செல்சியஸ் இன் ஹாட் ஸ்ப்ரிங் நீர் ஊற்றுக்கள் வெப்ப நீர் ஊற்றுக்களில் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்ன இது சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா ருபிஸ்கோ இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் ஃபவுண்ட் ஆன் த எர்த் ஒன் மார்க் நான் சொல்லிட்டேன் ருபிஸ்கோ ஓகேங்களா ருபிஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அபண்டன்ட் ப்ரோட்டீன் ருபிஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஸ்டோக்ஸ் இந்த இயர் ஆஃப் 1864 வாஸ் த ஃபர்ஸ்ட் டு செப்பரேட் பியூர் ஃப்ராக்ஷன் ஆஃப் த குளோரோஃபில் ஏ அப்போ குளோரோஃபில் ஏவை பிரித்து எடுத்தவர் யார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜி ஸ்டோக்ஸ் அப்படிங்கிறவர்
and chlorophyll b ரெண்டத்தையும் இவர தான் பிரிச்சு எடுத்துருக்காரு next calvin cycle is also known as a reductive pentose pathway calvin cycle க்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீனா reductive pentose pathway grass allotropes semi alata has both c3 and c4 ecotypes ecotypes la plant அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க அடுத்து மாஸ் ஃப்ளோ ஆஃப் ஹைபோதிசிஸ் நிறைய சைலம் ஃப்ளோ வழியா உங்களுக்கு வந்து நிறைய நியூட்ரியன்ட்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் போனிச்சுனா அதுக்கு பேர் வந்து பார்த்தா மாஸ் ஃப்ளோ ஆஃப் ஹைபோதிசிஸ் அது சொன்னது யார் அப்படினா மஞ்ச் சோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன்குளூடிங் இன் தி போட்டோசிந்தசிஸ்